இந்திய இலங்கை மீனவ பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தும் தேதி குறித்து இலங்கை அரசு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்காததால் இரு நாட்டு மீனவர்களின் பிரச்சினையில் தீர்வு எட்டுவதில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சர்வதேச கடல் எல்லையில் மீன்பிடிக்கும் விவகாரத்தில் இந்திய இலங்கை ஆகிய இரு நாட்டு மீனவர்களுக்குள் பல்வேறு தாக்குதல்கள் ஏற்படுகின்றன. இதனால் மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வரும் 27ஆம் தேதி அன்று பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் அந்த தேதியில் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து இலங்கை அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக இந்திய அதிகாரிகள் இலங்கை அரசை தொடர்பு கொண்டு போது உரிய பதில் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் கூறுகையில், இலங்கை அரசிடம் இருந்து கடிதம் வந்தால் மட்டுமே மீனவர்கள் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசை கேட்டுக்கொள்ள முடியும் என்று கூறியிருக்கிறார். அந்நாட்டு அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் திட்டமிடப்பட்ட தேதியில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர்களோடு ஒரு மேஜையில் இலங்கை மீனவ பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அந்நாட்டு அரசியல் கட்சிகள் ஆட்சேபம் தெரிவித்துள்ளதால் இலங்கை அதிகாரிகள் தயங்கியுள்ளனர். இந்த நிலையில் இலங்கை சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ள 111 மீனவர்கள் காரைக்காலுக்கு இன்று அழைத்து வரப்படுகின்றனர். சர்வதேச கடல் எல்லையில் மீனவர்கள் அனைவரும் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் தாயகம் திரும்புகின்றனர்.